நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நாம அவங்களை கூப்பிடுறோம் இல்லையா, சார் மேடம்னு. அப்ப நாம என்ன பண்றோம், இதே இந்த ஃப்ரம்முக்கு நேரா தான் சார் அல்லது வாட் மேடம், சில பேரு ரெஸ்பெக்டட் அப்படின்னு போடுவாங்க. நாம இங்கே ஒரு கமா போடணும், கண்டிப்பா இங்க ஒரு கமா போடணும், ரெஸ்பெக்டட் போடுவாங்க. இந்த சார் மேடம்னாலே அது ஒரு ரெஸ்பெக்டபிள் வார்த்தை தான், அதனால நீங்க எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்டட் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா. அதனால நீங்க சாரோ மேடமோ யாருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுக்காக அதை கொடுக்குறீங்க. சரி, சாரு மேடம் சொல்லிட்டோம், யாரு நம்ம அனுப்புறோம் லெட்டர் சொல்லிட்டேன், யாருக்கு அனுப்புறோங்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் அவங்கள வந்து சொல்லி கூப்பிட்டாச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட லெட்டர் வந்து பெருசா வளவள வளவளன்னு இருக்கும் இல்லையா, அவ்வளோத்தையும் சில நேரம் பொறுமையா படிக்கிறதுக்கு முடியாது. ஸோ அந்த அந்த லெட்டரோட ஒரு கிஸ்ட்னு வாங்க, ஒரு சின்ன பார்ட்டு, அதுல இருக்க ஒரு எசன்ஸ், அந்த எசன்ஸை நாம சப்ஜெக்டா கொடுக்கணும். அப்ப அந்த சப்ஜெக்ட் எப்படி இதுக்கு நேரா வந்ததோ அதே மாதிரி அடுத்த லைன்ல இந்த லைனை மெயின்டைன் பண்ண மாதிரி எஸ்யூபி அப்படின்னு போடணும் சப்ஜெக்ட். அப்ப போட்டு இதுக்கு ரெண்டு புள்ளி வைக்கணும், புள்ளி வச்சிருந்தோம். சப்ஜெக்ட் என்ன, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அதுதானே, ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம், அப்போ அதுதான் அதுதான் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட்டு. அப்போ நான் என்ன எழுதுறேன், அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், அப்போ போஸ்ட் ஆஃப்னு எழுதிட்டு இதை நான் இப்போ சும்மா டேஷ் போட்டு வைக்கிறேன். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு தெரியாது, ஏன்னா இது வந்து நான் ஜென்ரல் ஃப்ரேம் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு எழுதிட்டேன். அடுத்த லைனில் நாம் என்ன எழுதணும், ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியமே இல்லை, ஆர்இஎஃப்னு போட்டால் போ. ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ சப்ஜெக்ட்டு அப்ளிகேஷன் போடுறோம்னு அர்த்தம். ரெஃபரன்ஸ்னா என்ன, நான் எதை பார்த்து எனக்கு வந்து இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுங்கிற நியூஸ் தெரிஞ்சுது. இப்போதைக்கு நான் வந்து டெய்லி நியூஸ் இல்லையா, அதுதானே அட்வர்டைஸ்மெண்ட் தானே, அது ஒரு பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அப்போ என்னோடய ரெஃபரன்ஸ் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின் தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு எக்ஸ்பென்ஷன் இல்லாமல் நம்ம ஷார்ட்டாக எழுதுகிற ஷார்ட் ஃபார்மும் அலவுடு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதுக்கு பதிலாக ஆட், ஓகேவா. ரெஃபரன்ஸ் என்ன, ஆட் பப்ளிஷ்ட் இன் தி, பப்ளிஷ்ட் இன் தி, இன் எந்த பேப்பரு, டெய்லி நியூஸ் தானே சொன்னே நானே, இன் தி டெய்லி நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் அப்படின்னு போட்டுட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன எழுதணும், டேட்டட், டிஏடிஇடி டேட்டட். இப்ப இந்த டிஏடிஇடி டேட்டட கூட நீங்க ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறுமே இதுக்கு நான் பார் போடுறேன், டிடின்னு எழுதுனா கூட போதும், அப்ரிவேஷன்ஸ் வந்து அக்செப்டட் இந்த லெட்டரு. அப்போ வெறும் டிடி போட்டு என்னைக்கு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க மாதிரி எழுதிருக்கீங்க, டேட்டு 7ஆம் தேதி போட்டிருக்கீங்க, அதானே, நான் 7ஆம் தேதி இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அப்போ 7ஆம் தேதி நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் 10ஆம் தேதி வர அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எழுதியிருப்பீங்க, கண்டிப்பாக இல்லை. நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னால அதை பார்த்ததா எழுதணும். அதே சம்டைம்ஸ் இன்னைக்கு காலையில அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை பார்த்துட்டு உடனே எழுதுற அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்குமாங்கிறது தெரியல, அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அதே டேட் எழுதினா கூட பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு 2-3 நாளைக்கு முன்னால பார்த்ததா இருந்தா அப்பதான் நீங்க சர்டிபிகேட்ஸ் அதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். அப்ப அங்க 7/3/2020னா கண்டிப்பா மினிமம் 3/3/3 ஆகுது அல்லது 4/3 ஆகுது, நீங்க போட்டிருக்கணும் இங்க டேட்டு 4/3/20. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸாம்ல, ஏன்னா இதெல்லாம் தான் உங்களோட ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். நீ வந்து கரெக்டாக பார்த்துருக்கியா, கொஸ்டின் கரெக்டாக நீ அட்டன் பண்ணுறியா, எப்படி நீ வந்து அதை அப்ளை பண்ணியிருக்கிற, எல்லாமே கரெக்டாக வருதா, கொஹரண்ட்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் தான் ரொம்ப அவசியம் பார்ப்பாங்க. அப்போ நீ போட்ட அப்ளிகேஷன் எழுதுகிற டேட் 7ஆம் தேதி, நீ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தது ஒரு 3 நாள் முன்னால 4ஆம் தேதி, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன தான் எழுதணும், 4ஆம் தேதி தான் எழுதணும். இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எழுத போகிறது ஒரு காமன் சென்டென்சஸ். ஸோ அந்த காமன் சென்டென்சஸை எல்லா பயோடேட்டாக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம்.
அதை ஒரு வார்த்தை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதை ஃபுல்லாக நம்ம எழுதிட்டோம். இப்போ நான் எழுத போகிற காமன் சென்டென்சஸ்ஸு நீங்கள் எல்லா பயோடேட்டாவுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஒரு வார்த்தை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஃபில்லப் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ ஃப்ரம் டூ எல்லாம் எழுதிட்டு சார் மேடம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எழுதிட்டு கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், ஒரு லைன் போடணும். இந்த லைனை கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டா அதுக்கப்புறம் அடுத்த லைனில் கொஞ்சம் ஒரு ஒரே வார்த்தை எழுதுகிற மாதிரி இடம் விட்டுட்டு வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட். நான் முதலே சொன்னாலே அப்ரிவேஷன் எழுதலானே, ஆட் சைட்டட், சைட்டட்னா நான் பார்த்தேன், அதில் ஐ எம் அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டேஷ். இது வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது காமன் சென்டென்ஸ் ஃபார் ஆல் தி கவரிங் லெட்டர் ஃபார் பயோடேட்டா. ஓகேவா? அப்ளைங் ஃபார் த போஸ்ட்டுக்கு வந்து இது காமன் லெட்டர். அப்போ இந்த டேஷில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் டீச்சரு, கம்ப்யூட்டர் டீச்சர்னா கம்ப்யூட்டர் டீச்சரு, அல்லது ஒரு அக்கௌண்ட்டுக்குனா அக்கௌண்ட்டு, டைப்பிஸ்ட்டுனா டைப்பிஸ்ட்டு, அந்த மாதிரி என்ன போஸ்ட்டோ அதை நீங்கள் இங்கே எழுத போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களோட கொஸ்டின்லேயே இருக்கும். அந்த கொஸ்டினை பார்த்து இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. அடுத்தது ஐ என்க்ளோஸ் ஹியர் வித், என்க்ளோஸ்னா நான் அட்டாச் பண்ணுறேன், ஹியர் வித் இத்துடன் மை பயோடேட்டா, என்னோட பயோடேட்டாவை நான் இந்த லெட்டரோட அட்டாச் பண்ணுறேன். இஃப் செலக்டட், சப்போஸ் என்னை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கன்னா ஐ ஒர்க் டு சாட்டிஸ்ஃபை மை சுப்பீரியர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் வேலை செய்வேன், என்னோட சுப்பீரியரை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு அர்த்தம். ஓகேவா? நிறைய எழுதலாம் இதில், டு த லெவல் ஆஃப் மை பெஸ்ட் அப்படி இப்படிலாம் எழுதலாம். பட் லெவல் ஆஃப் மை பெஸ்ட்டுங்கிறத விடவும் நான் சுப்பீரியரையே வந்து சார் என்ன என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு நான் பணிஞ்சு அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை நான் பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஸோ என்னை நம்பி நீங்கள் வேலையில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய அர்த்தத்தில் இது வர்றதுனால இதை நீங்கள் ஐ ஒர்க் டு சாட்டிஸ்ஃபை மை சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஸோ ஒரு பயோடேட்டா கவரிங் லெட்டருக்கு இதை நீங்கள் காமனாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதை மட்டும்தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. தேங்க்யூங் யூ போடுறோம். இது அடுத்த லைனில் சென்டரில் வரணும், தேங்க்யூங் யூ. ஓகேவா? இந்த தேங்க்யூங் யூ போட்டுட்டு இதுக்கு அடுத்த லைனில் யுவர்ஸ் ட்ரூலி அப்படிங்கிறத ரைட் கார்னரில் வரும். கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் போடும்போதோ லவ்விங்லி, ஒபீடியன்ட்லி, ஃபெய்த்ஃபுல்லி இதெல்லாம் கூட வேண்டாம், மோஸ்ட்லி ஃபெய்த்ஃபுல்லி கூட போடலாம், பட் ஈஸியான ஸ்பெல்லிங்குக்காக டி இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரூலினா நான் உண்மையுள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ TRULY ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இ வரக்கூடாது, TRULY தான் ட்ரூலி, ரொம்ப ஈஸி ஸ்பெல்லிங். அப்போ யுவர்ஸ் ட்ரூலி போட்டு உங்களோட XXX தான் போடணும், ஏன்னா அதுதான் உங்கள் நேமே. அடுத்தது பாருங்க, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா யுவர்ஸில் ஆருக்கு அப்பாசிட்டிவ் போடுவாங்க, கண்டிப்பாக அப்பாசிட்டிவ் போடக்கூடாது. இந்த இடத்துல யுவர்ஸ் ஃபுல்லாக தான் வரணும், அப்பாசிட்டிவ் வரக்கூடாது. அப்பாசிட்டிவ்னா மேலே ஒரு கம்மா மாதிரி வரும். இப்போ ஃபாதர்ஸ் அப்படின்போது ஆருக்கு மேலே ஒரு இது போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த கொட்டேஷனும் இல்லாமல் யுவர்ஸ் அப்படி தான் வரணும். ட்ரூலி போட்டு நம்மளை XXX பண்ணும். இந்த யுவர்ஸ் ட்ரூலிக்கு நேராக உன்னோட லெஃப்டில் பிளேஸ் எழுதியிருக்கணும், டேட் எழுதிக்கணும். ஒன்று அங்கே எழுதணும் பிளேஸ் டேட்டு மேலே, அப்படி இல்லைன்னா இங்கே எழுதணும். இவ்வளவும் கொஞ்சம் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை அப்படியே எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், ரொம்ப கிளியராக ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃப்ரேமோட லைனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எம்டி ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த எம்டி ஃபார்மேட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டுக்கே 2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் 5 மார்க்கு அந்த எம்டி ஃபார்மேட் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த எம்டி ஃபார்மேட்டுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். நீங்கள் எந்த வந்து பயோடேட்டா கேட்டாலுமே அந்த கவரிங் லெட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். அது இல்லாமல் நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்து அந்த ஒரே ஒரு டேஷை மட்டும்தான் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த டேஷை ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு. ஓகே, இப்போ ஒரு பப்ளிக் கொஸ்டின் பாருங்கள், ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட். Wanted, a computer operator. The applicant should be a graduate in computer science with 2 years service. Apply with curriculum vitae to box number 1932, care of Daily News, Chennai. Okay, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்போ பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் எப்படி வந்து அந்த டேஷில் வந்து நான் வெறும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். இந்த கொஸ்டினை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க, இதில் என்னெல்லாம் இருக்குது. Respond to the following advertisement இருக்குது.
ஓகேவா? சரி, அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னா என்ன அர்த்தம்? கவரிங் லெட்டரும் எழுதணும், பயோடேட்டாவும் எழுதணும். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், வாண்டட் ஏ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அப்போ அதுதான் நம்ம மெயின். அப்போ போஸ்ட் ஆஃப் என்னென்னு எழுதணும்? கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் 2 இயர்ஸ் சர்வீஸ். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும், கிராஜுவேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஜுவேட்டுன்னு கொடுத்தா நாம் என்ன பண்ணோம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு குவாலிஃபிகேஷனில் போகணுமே தவிர டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போடக்கூடாது. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணுறதுங்கிறது. அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். வித் 2 இயர்ஸ் சர்வீஸ்னும் போது மினிமம் 2 இயர்ஸ்னால் நம்ம 3 இயர்ஸ் சர்வீஸ் வரைக்கும் போடலாம். ஆனால் மறந்து போய் கூட என்ன போட்டக்கூடாது, 10 இயர்ஸ் சர்வீஸ் போடக்கூடாது. 10 இயர்ஸ் சர்வீஸ் போட்டால் என்ன ஆகும், நீங்கள் ஓவர் குவாலிஃபைடு, அப்போ 10 வருஷம் நீ அந்த கம்பெனிலேருந்து ஏன் அதை விட்டுட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும். ஓகேவா? அடுத்தது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 1932. ஓகே, அப்போ நமக்கு அட்ரஸ் 2 அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஃப்ரேம் நம்ம மனப்பாடமாக தெரியும். அந்த ஃப்ரேமில் இது ரொம்ப சிம்பிள். அது இல்லாமல் நீங்கள் வந்து கொஸ்டினை பார்த்து அந்த ஒரே ஒரு டேஷை மட்டும்தான் ஃபில்லப் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த டேஷை ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து இந்த லெட்டர்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் ஃபைனில். ஓகேவா? அப்போ நான் அந்த டேஷில் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதை மட்டும்தான் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் பிஜி டீச்சர்னா அந்த பிளேஸ் அந்த டேஷில் இங்கிலீஷ் பிஜி டீச்சர்னு எழுத போகிறீங்க. அல்லது அக்கௌண்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பிளேஸில் அந்த டேஷில் அக்கௌண்டன்ட் எழுத போகிறீங்க. அப்புறம் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் என்ன கேட்குறாங்களோ அதை எழுத போகிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு நீங்கள் அழகாக நோட்டில் எழுதிக்கிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் டைம்லேயும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல மனப்பாடாயிடும். இப்போ பயோடேட்டானா எத்தனை காலம் வருது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பயோடேட்டாவில் நிறைய காலமை நான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏன் அந்த காலம் கொடுத்துருக்காங்க, இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து நாம் அப்ளை பண்ணுற மேனேஜரை நம்ம அப்ளிகேஷனை நோக்கி கவனத்தை ஈர்க்கணும், நம்ம எந்த சின்ன தப்புமே வந்து நம்மளை வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இதுவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நமக்கு ஸோ நமக்கு ரிஜெக்ஷன் வேண்டாம், நமக்கு அக்செப்டன்ஸ் வேணும். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி நம்ம இன்டர்வியூ கூப்பிடணும்னா ஒரு வார்த்தைகளும் நாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட பயோடேட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால திருப்பி வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால அதை வந்து நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 5 மார்க் கொஸ்டின்காக மட்டுமே படிக்காதீங்க. வாழ்க்கையில் ஆஹா நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு பயோடேட்டாவை என்னால் சூப்பராக எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 10th 11th 12th இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? தேங்க்